கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCC நடைபெற்று வரும் 2TM எனும் மடானி அரசாங்கத்தின் இரண்டாம் நிறைவாண்டு கொண்டாட்டம் இதுவரை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வருகையாளர்களை ஈர்த்துள்ளது. முதல் நாளான வெள்ளிக்கிழமை மட்டும் 85,217 பேர் அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக புள்ளி விவரம் காட்டுகிறது. இரண்டாம் நாளான நேற்று மாலை 6 மணி வரையில் 1,17,912 பேர் வருகை தந்துள்ளனர். இந்த 3 நாள் விழாவில் 2,30,000 பேர் பங்கேற்க அரசாங்கம் இலக்கு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவ்விலக்கு கடைசி நாளான இன்று எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டவுன்ஹால் கூட்டத்தில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 நாள் விழாவில் மக்களுக்கான பல்வேறு சேவைகளும் சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. போலீஸ் சம்மன்களுக்கு 60 விழுக்காடு கழிவு, ஹெல்மெட் பரிமாற்றம், சந்தை விலைக்கும் குறைவான விலையிலான ரஹ்மா மலிவு விற்பனை உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். தத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் இன்று தனது ஈராண்டை நிறைவு செய்கிறது. கோலாலம்பூர் பழைய கில்லான் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பூனையின் கழுத்தில் கயிற்றை கட்டி அதை தர தரவென ஆடவர் இழுத்துச் சென்ற சம்பவம் மேல் நடவடிக்கைக்காக கால்நடை சேவைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஷ்தி முகமது ஈசா இதனை உறுதிப்படுத்தினார். வைரலான பூனை சித்திரவதை வீடியோவை பார்த்த ஒருவர் நேற்று மாலை போலீசிடம் புகார் அளித்தார். இதையடுத்து 2015 விலங்குகள் நலச்சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக அவர் சொன்னார். பூனைக்கு நியாயம் கிடைக்க வீடியோவை பதிவு செய்த நபர் முன் வந்து போலீஸ் புகார் செய்ய வேண்டும் என மலேசிய விலங்குகள் நலச்சங்க தலைவர் அரி ட்வி அண்டிகா முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வாறு தகவல் தருவோருக்கு அச்சங்கம் 3,000 ரிங்கிட் சன்மானம் வழங்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். வைரலான 14 வினாடி வீடியோவில் கயிறு கழுத்தை இறுக்கி பூனை வலியால் துடிப்பதை அந்நபர் கண்டு கொள்ளாமல் அதனை இழுத்துச் செல்கிறார். வழி தாங்காது பூனை சிறுநீர் கழித்ததை கண்டு கொதித்த வலைதளவாசிகள் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர். நாட்டில் உள்ள 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட உயர்கல்விக்கூட மாணவர்களில் இதுவரை 2,35,000 பேர் மட்டுமே 100 ரிங்கிட் புத்தக பற்று சீட்டை பயன்படுத்தியுள்ளனர். இது மிக மிக குறைந்த எண்ணிக்கை என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ப்ரி அப்துல் காடிர் ஏமாற்றம் தெரிவித்தார். இன்னும் பற்று சீட்டை பயன்படுத்தாமல் இருக்கும் மாணவர்கள் டிசம்பர் 31 அது காலாவதியாகும் முன்னரே அவ்வாறு செய்திட வேண்டும். 1.5 மாத கால அவகாசமே அவர்களுக்கு எஞ்சியிருப்பதை அமைச்சர் நினைவுறுத்தினார். மாணவர்களின் வசதிக்காக அரசாங்கம் வழங்கிய வாய்ப்பை அவர்கள் வீணாக்குவது துரதிருஷ்டம் என்றார் அவர். மே மாதம் கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக விழாவை தொடக்கி வைத்த பிரதமர் அரசு மற்றும் தனியார் உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு 100 ரிங்கிட் புத்தக பற்று சீட்டு உதவியை அறிவித்தார். சபா சட்டமன்றத்தில் கூனாக் சட்டமன்ற உறுப்பினர் நோராசிலினா அரிஃபின் தோளில் குத்தியதற்காக பரிசான் கட்சியைச் சேர்ந்த மிரோதாய் சட்டமன்ற உறுப்பினர் சரிஃபுடின் ஹத்தா மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். GRS எனப்படும் சபா மக்கள் கூட்டணியை ஆதரிப்பதற்காக கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வரிசான் கட்சியை விட்டு வெளியேறியவரான நோராசிலினா புதன்கிழமை நடந்த அச்சம்பவம் குறித்து முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார். தோளில் குத்தப்பட்டதால் உடல் ஆட்டம் கண்டு கைவலிக்கும் தாம் ஆளானதாக அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தனது முகநூல் பக்கத்தில் நோராசிலினாவிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொண்ட சரிஃபுடின் தோளில் குத்தியது சற்று எல்லை மீறிய நகைச்சுவை என்பதை ஒப்புக்கொண்டார். மற்றபடி அவருக்கு வலியை ஏற்படுத்தும் எண்ணமெல்லாம் தமக்கு இல்லை என்றார் அவர். அதற்கு முகநூலில் பதிலளித்த நோராசிலினா சரிஃபுடினை தாமும் தமது கணவரும் மன்னிப்பதாக கூறினார். நகைச்சுவை என்ற பெயரில் எல்லை மீறுவது ஒரு கலாச்சாரமாகிவிடக் கூடாது என்றும் அவர் நினைவுறுத்தினார். கோலாலம்பூர் ஜலான் டூத்தா டோல் சாவடியை கடக்கும் போது ட்ரெய்லர் லாரியின் தலைப்பகுதியும் உடம்பு பகுதியும் தனித்தனியாக கலன்றிய சம்பவம் சாலை பயனர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சில நாட்களுக்கு முன் நிகழ்ந்ததாக கூறப்படும் அச்சம்பவத்தின் போது அந்த ட்ரெய்லர் லாரி சாலையின் ஆக இடப்பக்கத்தில் இருப்பது வைரலான டேஷ்கேம் பதிவில் தெரிகிறது. ஒரு வெள்ளை லாரியை கடந்ததும் ட்ரெய்லரின் உடம்பு பகுதி திடீரென சொந்தமாக கலன்று வலது பக்கமாக போனது. அந்த வெள்ளை லாரியை கிட்டத்தட்ட மோதும் அளவுக்கு சென்றுவிட்ட ட்ரெய்லர் லாரியின் உடம்பு பின்னர் சாலை தடுப்பருகே மோதி நின்றது. மோதப்படுவதிலிருந்து தப்பிய வெள்ளை லாரி பயணத்தை தொடர்ந்தது.
வைரலான வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் கனரக வாகனங்களின் பராமரிப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்தனர். இது போன்ற அலட்சியங்களால் நெடுஞ்சாலை பயனர்களுக்கு ஆபத்து என்பதை ஓட்டுநர்களும் நிறுவனங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். தெருநாய்களுக்கு உணவளித்ததால் சமூக ஊடகங்களில் தன் மீது பலர் வெறுப்பை கக்குவதாக உணவக நடத்துனரான முஸ்லிம் மாது ஒருவர் ஏமாற்றமும் கவலையும் அடைந்துள்ளார். என் உணவகத்தை புறக்கணிக்கப் போவதாக மிரட்டும் அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நான் உணவளிப்பது கொலை குற்றமா என டிக்டாக்கில் வெளியிட்ட வீடியோவில் அவர் கேட்கிறார். மதத்தின் பெயரை பயன்படுத்தி குறை சொல்கின்றனர். ஆனால் அனைத்து ஜீவராசிகளும் கடவுளின் படைப்பே என்பதை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர். இயற்கையாகவே தாம் ஒரு பிராணிகள் விரும்பி என குறிப்பிட்ட அப்பெண் வீட்டில் மட்டுமே 50 பூனைகளை வளர்த்து வருகிறார். உணவகத்தில் மிச்சமாகும் உணவுகளை பசியில் வாடும் தெருநாய்களுக்கு வழங்குகிறார். பிராணிகளுக்கு உணவளிக்கும் போது அவற்றுடன் கொன்றி மகிழ்வது மனதுக்கு ஆறுதலை தருகிறது. அவற்றை வீடியோ எடுப்பது விளம்பரம் தேடுவதற்கும் அல்ல. எனவே இது போன்ற அற்ப காரணங்களை கூறி புறக்கணிப்பு என்ற பெயரில் என் வியாபாரத்தை கெடுத்து விடாதீர்கள் என சலாய் ஸ்டார் உணவகத்தின் உரிமையாளருமான அவர் கேட்டுக்கொண்டார். நல்லுள்ளம் கொண்ட அம்மாதுவை சிலர் குறை கூறினாலும் பலர் அவரை பாராட்டவை செய்கின்றனர். குறைகளை கண்டு கொள்ளாதீர், உங்கள் உணவகம் எங்கே என்று சொல்லுங்கள், நாங்கள் அடிக்கடி வந்து செல்கிறோம் என வலைத்தளவாசிகள் அவருக்கு ஊக்கமூட்டுகின்றனர். Sebab you bagi makan anjing yang haram. Tak baiklah macam tu. Saya tak boleh tak bagi haiwan makan. Burung saya bagi makan, monyet saya bagi makan. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தனது திருமண வாழ்வு முறிவு குறித்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டுள்ள அவதூறான வீடியோக்கள், கற்பனை பேட்டிகள், கட்டுரைகள் போன்றவற்றை உடனடியாக நீக்கக் கோரி சம்பந்தப்பட்ட சமூக வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் பக்கங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உண்மைக்கும் புறம்பாகவும் சிலர் கற்பனையில் அளித்த பேட்டிகளும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இது தனது கட்சிக்காரருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக ரஹ்மானின் வழக்கறிஞர் கூறினார். எனவே அவற்றை உடனடியாக நீக்காவிட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வகை செய்யும் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்படும் என அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு தம்பதியர் தங்களின் 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்துக்கொண்டு பிரிவதாக அண்மையில் அறிவித்தனர். இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் யூடியூப் பக்கங்கள் வழக்கம் போல் அவர்களின் பிரிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் என ஆராய தொடங்கிவிட்டன. பலரையும் பேட்டி எடுத்து நிலைமையை மோசமாக்கி வருவதாக சமூக வலைத்தளவாசிகளை குறை கூறியுள்ளனர். அஸ்ஸலாமு அலைக்கும். Nama saya Syahul Hamid bin Rautil Muhammad Rawa. Nama restoran saya, Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ni sebab family saya memang asal-usul semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah. Pembiayaan saya sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di bank rakyat ni supaya cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di bank rakyat cawangan masing-masing yang terdekat. Saya amat berterima kasih kepada bank rakyat. Kepada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat adalah bank pilihan anda. Yeah.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் சேரி பகுதியில் வாழும் சிறார்கள் நடத்திய ஃபேஷன் ஷூட் ஆடை அலங்கார படப்பிடிப்பு வைரலாகியுள்ளது. அதில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களை அந்த வைரல் வீடியோ ஒரே நாளில் உள்ளூர் பிரபலங்களாக்கியிருக்கின்றது. பெரும்பாலும் பெண்களான 12 முதல் 17 வயதிலான அம்மாணவர்கள் வீசப்பட்ட துணிகளால் தாங்களே வடிவமைத்த சிவப்பு மற்றும் தங்க நிறத்திலான ஆடைகளை அணிந்திருந்தனர். சேரி பகுதியின் கரடுமுரடான சுவர்களை பின்னால் காட்டும் வகையில் அந்த ஆடை அலங்கார அணிவகுப்பை 15 வயது பையன் பதிவு செய்து எடிட் செய்துள்ளான். லக்னோவில் இயங்கி வரும் அரசு சார்பற்ற அமைப்பான இனோவேஷன் ஃபார் சேஞ்ச் முயற்சியில் அந்த ஃபேஷன் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. லக்னோ சேரி பகுதிகளில் வாழும் 400 குழந்தைகளுக்கு இலவச உணவு, கல்வி, வேலைத்திறங்கள் போன்றவற்றை வழங்கும் நல்லெண்ண காரியங்களில் அந்த NGO ஈடுபட்டு வருகிறது. ஆடை அலங்கார படப்பிடிப்பில் பங்கேற்ற பிள்ளைகளும் அந்த அமைப்பின் மாணவர்கள் ஆவர். குறைந்த பட்ஜெட்டில் தானமாக கொடுக்கப்பட்ட துணிகளை கொண்டு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட வீடியோ என அந்த ஃபேஷன் வீடியோவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அக்குழந்தைகளின் புகழ் பரவி வானொலி பேட்டிகள் வரை சென்று விட்டன. பிரபல நடிகை தமன்னாவே அவர்களை நேரில் சென்று பாராட்டி அவர்களிடமிருந்து ஸ்காஃப் தாவணியை பரிசாக பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது.